ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களில் எத்தனை பேர் கார்ட்ஸ் விளையாடுவீங்க? நம்ம இப்போ விளையாடுற கார்ட்ஸ் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனாவில் 868வது வருஷம் டேங் டைனாசிட்டி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பீரியடில் ஜியாங் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தார். அவரோட மகள் டேங் ஜாங் அப்படிங்கிற இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து லீஃப் கேம் விளையாடுறாங்க. அது என்ன லீஃப் கேம் அப்படின்னா, இந்த லீஃப் கேம்ல இருந்து தான் கார்ட்ஸ் விளையாட்டு பரிணாம வளர்ச்சி அடையுது. இந்த லீஃப் கேம் விளையாட உட்டன் பிளாக் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, ஒரு உட்டன் பிளாக் எடுத்து அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் செதுக்கி அதில் இங்க் அப்ளை பண்ணி அதை லீஃபில் வச்சு பிரிண்ட் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் லீஃப் கேம் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சைனாவில் நிறைய பார்ஸ்லையும் கிளப்புலையும் மேடியோ அப்படிங்கிற நேமில் இந்த கார்டு கேமை விளையாடுறாங்க. 1200 இந்த விளையாட்டு சைனாலேருந்து எகிப்துக்கு போகுது. இந்த டைமில் உலகத்தில் நிறையா பிளேஸில் போர் நடந்துருந்துச்சு. அப்படி போரில் தோற்று போன வீரர்களை அடிமைகளாக கொண்டு வந்துருவாங்க. அப்படி தான் ரஷ்யாவிலிருந்தும் டர்க்கியிலிருந்தும் அடிமைகளாக எகிப்துக்கு கொஞ்சம் சோல்ஜர்ஸை கொண்டு வர்றாங்க. அந்த சோல்ஜர்ஸை முஸ்லீம்ஸை மாற்றி அவங்கள அவங்களோட முஸ்லீம் படைகளில் சேர்த்திக்கிறாங்க. மாமுலுக் அப்படின்னா அடிமைகள்னு அர்த்தம். இந்த அடிமைகள் யூஸ் பண்ண கார்ட்ஸை மாமுலுக் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கார்டில் பிரிண்ட் பண்ணி அந்த கார்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாமுலுக் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சன்னி முஸ்லீமை சேர்ந்தவங்க. அதனால இவங்க இந்த கார்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவங்களை பேன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சவுத் யூரோப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்படித்தான் இந்த கார்டு கேம்ஸ் வந்து யூரோப்புக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு இது ஜெர்மனுக்குள்ளே தான் போச்சு. ஜெர்மனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து லத்தீன் சோர்ஸில் தான் இருந்துச்சு. ஜெர்மனிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் லத்தீன் அண்ட் ஜெர்மன் ஷூட்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு புது காம்போவாக வெளியே வந்துச்சு. ஜெர்மனிலிருந்து தான் பிரான்ஸுக்கு போகுது. இந்த கார்ட்ஸ்லாம் யூரோப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹியூமன் ஃபோட்டோவும் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே ஃப்ரான்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கிங்ஸ் குயினெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸை ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பெரிய பெரிய ராயல் ஃபேமிலிஸ் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கார்ட்ஸ்லாம் உட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. சாதாரண மக்களும் கார்ட்ஸ் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் வந்து பெல்ஜியமுக்கு போய் அங்கே சீப்பான ரேட்டில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் பெல்ஜியம்லேருந்து இங்கிலாந்துக்கு மூவ் ஆகுது. இங்கிலாந்து போன அப்புறம் தான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா இங்கிலாந்தோட காலனி வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தனால. அந்த டைம்ல எல்லாம் கார்டு கேம்ல மொத்தம் 56 கார்ட்ஸ் மேலே இருந்துச்சு. இங்கிலாந்து தான் அதை கம்மி பண்ணி 52 கார்ட்ஸாக மாற்றினாங்க. 52 கார்ட்ஸ் வந்து 52 வீக்ஸை குறிக்குது. அதே மாதிரி இந்த 4 சிம்பிள்ஸும் 4 சீசனை குறிக்குது. இந்த மாதிரி கோட் கார்ட்ஸ் வந்து மொத்தம் 13 இருக்கும். அது வந்து லூனா சைக்கிளை குறிக்குது. நம்ம கிட்ட இருக்கிற கார்ட்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 365 வரும். 365 அப்படின்னா 1 இயர் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கேம் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கேம் விளையாடிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இட்டாலியில் ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கார்ட்ஸை ஃபுல்லாக பேன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த கார்டு கேம் விளையாடுறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எரிச்சிடுறாங்க. இருந்தாலும் மற்ற கண்ட்ரீஸில் கேம் விளாண்டாங்க. அங்கே ஆணாதிக்கம் அதிகமாக இருந்தனால கிங்கோட டாமினேஷன் ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. குயினோட கார்ட்ஸ் கூட அங்கே கிடையாது. இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு தான் பார்த்துட்டு குயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும். இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் கிங்கை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்த கார்ட்ஸில் ஏவோட வேல்யூ 1 தான் இருந்துச்சு. இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் கிங்கை எதிர்த்து போராடும் போது இவங்க ஸ்பீடோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏஸுங்கிற ஒரு கார்டை இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஏஸோட வேல்யூ ரொம்பவும் அதிகமாகுது. இது எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படின்னா, ஒரு டெக்கில் எல்லா கார்ட்ஸுமே பிரிண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஏஸ் கார்டை மட்டும் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஏஸ் கார்டு வேணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் அந்த கார்டை வாங்க முடியும். அப்போவே ஏஸ் கார்டோட டேக்ஸ் வேல்யூ $5 இருந்திருக்கு. பேன் பண்ணுன கண்ட்ரீஸ்ல எல்லாம் கார்ட்ஸ் விளையாட அனுமதி கொடுக்குறாங்க. அது எப்போன்னா கிறிஸ்மஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடி கார்ட்ஸ் விளையாடிக்கலாம். அப்போதைக்கு ஏஸ் கார்டோட வேல்யூ ரொம்ப அதிகமான டேக்ஸில் இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த கார்டு கேமில் ஜோக்கர் கேரக்டரே கிடையாது. 1863 தான் இந்த மாதிரி இம்பீரியல் பவர் அப்படின்னு ஒரு கார்டை யூஎஸ்ஏ கொண்டு வராங்க. நம்ம கார்ட்ஸ் விளையாடும் போது இது ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம்ப் கார்டுனா இப்போ நம்ம ஜோக்கர் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. இந்த கார்டு தான் பிற்காலத்தில் ஜோக்கர் கார்டாக மாறுச்சு. ஜோக்கர் யூஸ் பண்ணி விளையாண்ட ஃபர்ஸ்ட் கேம் இதுதான் யுக்ரி. ஜோக்கர் இல்லாமல் விளையாண்ட ஃபர்ஸ்ட் கேம் பேர் மேடியோ. அதே மாதிரி இப்போ நம்ம ஜாக் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டைமில் ஜாக் கார்டும் கிடையாது. ஜாக்குக்கு பதிலாக நேவ் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிங்கோட சிம்பிளும் கே தான், நேவோட சிம்பிளும் கே தான். இந்த ரெண்டு கேவும் ஒரே டெக்கில் இருக்கிறதுனால விளையாடுறவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. 1984 தான் ப்ரொஃபசர் கெமில் ஹர்ட் அப்படிங்கிறவர் ஜாக் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃப்ரான்ஸ்னால தான் இந்த கார்டு கேம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால தான் நம்ம ஃப்ரான்ஸ் ஷூட்டே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இந்த ரெட் அண்ட் பிளாக் டெக்னாலஜியும் கொண்டு வந்தது ஃப்ரான்ஸ் தான். இந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாட மட்டும் யூஸ் பண்ணல, மெஜிஷியன் மேஜிக் பண்ணவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் அவங்களே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஜெயிலில் இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, கார்ட்ஸ் மூலியமாக அவங்களுக்கு மேப்ஸ் அனுப்பி வச்சு அவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம கார்ட்ஸில் யூஸ் பண்ணுற கிங்ஸ் எல்லாம் ஏதோ சும்மா வைக்கணும்னு வைக்கல, அவங்க எல்லாருமே நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கிங்ஸ் தான். ஸ்பீடோட கிங் டேவிட், டைமண்டோட கிங் ஜூலியஸ் சீசர், கிளப்ஸோட கிங் அலெக்சாண்டர் த கிரேட், ஹர்ட்டோட கிங் சார்லஸ். உங்களில் எத்தனை பேருக்கு கார்ட்ஸ் விளையாட தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.